Hi friends, welcome, welcome to Ashni's Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற वीडियोस உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இதற்கு தேவையான பொருட்கள் வந்து வெல்லம் இதே கப்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு அதுக்கு அப்புறம் கொஞ்சமா தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க மெலிஸ் மெலிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் 4 ஏலக்காய் உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் அதிகமா வேணும்னா நீங்க 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதே வந்து போதுமான அளவு இருக்கும்ங்க நல்ல ஸ்வீட்டாவே இருக்கும் நான் வந்து பாகு வெல்லம் எடுத்துக்கனால ஸ்வீட் வந்து நல்லாவே இருக்கும் நீங்க வந்து பாகு வெல்லம் எடுக்கும்போது நல்ல கரஞ்சிரும் உங்களுக்கு வந்து கெட்டி கெட்டியா அப்படியே இருக்காது ஏன்னா நம்ம பாகுலாம் எடுக்க போறது இல்ல அப்படியே தண்ணியில போட்டு கரைக்க போறோம் இப்போ இதல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா இப்படி கரஞ்சி விட்டுக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிட்டு 2 to 3 minutes இந்த மாதிரி சூடுல வச்சிங்கனா நல்லா கரஞ்சிரும் பாகு மாதிரி எடுத்துறாதீங்க இது நல்லா கரஞ்ச உடனே ஒரு 10 to 15 minutes நல்லா சூடா வந்து ஆறனதுக்கு அப்புறமா நம்ம மாவுல ஆட் பண்ணனும் இது பாருங்க நல்லா கரஞ்சிருச்சு இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன தூசி அந்த மாதிரி இருக்கும் வடிகட்டி எடுத்துறலாம் இப்போ நம்ம ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிப்போங்க இப்போ அந்த தேங்காவையும் ஏலக்காவையும் லைட்டா வறுத்துட்டு இந்த மாவுல ஆட் பண்ணிக்கணும் அவ்வளவுதாங்க இது எடுத்து தனியா வச்சுக்கோங்க இப்போ மாவுல தேங்காவும் ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெல்லம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்துக்கோங்க இப்போ நான் எல்லா வெல்லமும் ஆட் பண்ணிட்டேங்க அப்ப கூட கட்டியா இருக்கு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க இந்த கன்சிஸ்டன்சில நல்ல கரஞ்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மெலிசா ஊத்தாதீங்க அந்த வெல்லனால கொஞ்சம் ஒட்டிக்கும் நீங்க சூப்பரா இருக்குங்க நெய் அந்த தேங்காய் நம்ம நெய்ல இருக்கிற தேங்காய் ரோஸ்ட் பண்ணிருக்கோம் அதனால ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளவுதாங்க சூப்பரான ஸ்வீட் தோசை ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க थैंक यू